சீதாராம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோட எக்ஸ்டென்ஷனாக ஏற்கனவே போட்ட வீடியோட எக்ஸ்டென்ஷனாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது இதில் உதயகுமார் அவங்கள பற்றி, அந்த குடம்குளம் போராட்டத்தில் உதயகுமார் சாரோட அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் அவர் என்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதை பற்றி பி.ஆர். ஹரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்ஷியஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபியூச்சர் இன் ஹிந்துத்வா இந்தியா, அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. ஹோம் மேட் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹோம் மேட் இல்லை, ஓம் ஓஎம் ஹோம் மேட் ஹிஸ்ட்ரி, ப்ரிப்பேரிங் தி அன்லெட்டர்டு ஃபார் த ஃபியூச்சர் ஹிந்து ராஷ்ட்ரா அப்படிங்கிறது பற்றியும் ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிசைசிங் மித் அண்ட் மித்தாலஜைசிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. தி அயோத்தியா கேஸ் இன் இண்டியா, த மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் காந்திஸ் ராம் ராஜ்யா. எனக்கு அது கட்டாயம், நான் அந்த பேப்பரை நான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நமக்கு அப்படின்னு தெரியணும். அயோத்தியா கேஸை பற்றி, அதுவும் இப்போது காலத்தில் நமக்கு சமீபமாக நம்ம ராமர் கோவில் கட்டுறதுக்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டின கான்டெக்ஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, தமிழக சட்டமன்றத்தில் அன்னைக்கு தேதியில் ஜெயலலிதா மேடம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடங்குளம் வேலையை உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மேலேயும் ஆட்சி மேலேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ கூடங்குளம் பணிகளை உடனே நிப்பாட்டணும்னு சட்டமன்றத்தில் கேட்டாங்க, ரெசல்யூஷன் போட்டாங்க. போராட்டக்காரர்களும் இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, போராட்டத்தை விட்டுட்டாங்க. இப்போ உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஆர் ஃபார்ச்சுனேட்லியோ, மன்மோகன் சிங் அரசு இந்த ரெசல்யூஷனை கண்டுகிடவே இல்லை. அப்போது அவங்க வாட்டுக்கு அவங்க பணி அங்கே தொடர்ந்துட்டுருக்கு, எங்கே கூடங்குளத்தில் கட்டுற பணி. ஸோ மீண்டும் உண்ணாவிரதம் அறிவித்தாங்க. அது உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்தித்தார். அப்போது பிரதமர் என்ன பண்ணாங்க, அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாங்க. கமிட்டி போட்டு எல்லாத்தையும் பற்றி பேச சொன்னாங்க. அவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு கூடங்குளம் அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி இல்லையா, அவங்க எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிவித்தாங்க மக்களுக்கு. ஆனால் கூடங்குளம் எதிர்த்து போராடுறவங்க மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா, அதனால் இதை பற்றி அவங்க கவலையே பண்ணலை, திருப்பி போராட்டத்தை தொடர்ந்துட்டே இருந்தாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் ஜெய மேடம் என்ன பண்ணாங்கன்னா, 4 மெம்பர் கமிட்டி போட்டாங்க. போட்டு அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டியை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் 4 மெம்பர் கமிட்டி போட்டு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து படிச்சுட்டு சொல்லுங்கன்னாங்க. ஸோ அது ஒரு 3 வாரம் ஸ்டடி பண்ணிச்சு. பண்ணிவிட்டு மேடம் கிட்ட ஒரு இது கொடுத்தது, என்னன்னாக்கா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு கொடுத்துச்சு. ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்படி எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் பாதுகாப்போடு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் செப்டம்பர் முதல் யாருமே, போராட்டக்காரர்கள் யாருமே கடலுக்கு போகவில்லை. எப்படி வாழ்வாதாரம்னு நீங்கள் பதறக்கூடாது. ஏன்னா உதயகுமார் ஒரு பக்கம், பிஷப்புகள் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம், மேதா பட்கர் ஒரு பக்கம், எல்லாம் சூப்பர் கூட்டணி இல்லை. ஓகே, இப்போது பிரதமர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து ஓப்பனாக பத்திரிகையில் சாடினாங்க. அதுக்கு சர்ச் என்ன சொல்லிச்சு தெரியுமா, கிறிஸ்தவர்களை பிரதமர் அவமதிக்கிறத நிறுத்தணும், துன்புறுத்துறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மயிலாப்பூர் ஆர்ச் பிஷப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்திய அரசு வந்து அதை சாடுறாரு. எப்படி அவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரதமர் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹிந்துக்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிர்த்து சொன்னாங்க அல்லது அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்கன்னா சாஃப்ரனைசேஷன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்டியன் டாமினேஷனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் தான் சொல்லணும். 2004 முதலாக சீஃப் மினிஸ்டர் ஜெயா மேடம் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், அதாவது 2009 அது தொடர்ந்துச்சு, 2011 அது தொடர்ந்தது, என்ன பண்ணாங்கன்னா இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. எலெக்ஷன் கேம்பெயினில் கூட அது பட்டவர்தனமாக நமக்கு தெரிஞ்சுது. இதை இன்றைக்கி முகநூலில் இருக்கிற காவி அதிமுக ஆதரவாளர்கள் மறுக்க முடியுமா, முடியாது.
அப்போது ஜெயலலிதா மேடமோட ஆட்சியில் ஆட்சியை பிடித்த உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்தவ பாதிரிகளை சந்தித்தாங்க. அந்த டைம் அவங்க வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் பங்கெடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஹிந்து ஆட்களுக்கு இந்துக்களோட தலைவர்களையோ இல்லை வந்து தீபாவளி கொண்டாட்டமோ அவங்க இது பண்ணிக்கிட்டாங்களா கலந்துக்கிட்டாங்களான்னா இல்லை. இப்போது கிறிஸ்மஸ் பார்ட்டியெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் என்ன ஆச்சு லேட்டர் டேஸில் இந்த ராஜீவ் காந்தி கொலையாளிகள் விஷயம், அதுக்கப்புறம் முல்லைப்பெரியார் விஷயம், அப்புறம் இந்த கூடங்குளம் விஷயம், இதில் எல்லாம் வந்து ஜெயலலிதா மேடம் அண்ட் கிறிஸ்தவ கூட்டணி அதில் வந்து விரிசல் வந்துட்டு இப்போது திமுகவும் டக்குன்னு போய் அந்த கிறிஸ்டியன்ஸ் கூட சேர முடியாத ஒரு நிலைமையில் போட்டியை சமாளிக்கிறதுக்கோசரம் அவங்க முஸ்லிம்ஸ் பக்கம் இஸ்லாமியர்கள் பக்கம் போக வேண்டியது இருந்தது திமுக. ஸோ இதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோக்களில் இதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.